சார், தமிழக அரசியல்ல இரு பெரும் திராவிட கட்சிகளை தாண்டி வெற்றி பெறுவது, ஆட்சி அமைக்கும் அளவுக்கு வெற்றி பெறுவது அப்படிங்கிறது உண்மையில சாத்தியமா, அல்லது நீங்களும் அவங்களோட கூட்டணிக்கு போயிருவீங்களா? அதாவது இந்த கூட்டணிங்கிறது வந்து ஏதோ பெரிய துரோகம் மாதிரி நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இன்னொரு அரசியல் கட்சியை இன்னொரு சிந்தனையின் பிரதிபலிப்பாக ரெப்ரசன்டேஷனாகத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, பரம விரோதிகளாக பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னா ரெண்டு பேருடைய முயற்சியும் ஒரு சமூகத்தை, ஒரு சொசைட்டியை நோக்கித்தானே. அப்படி இருக்கும்போது இந்த பழக்கத்தை ஏற்படுத்தியதே வந்து இந்த திராவிட கட்சிகள் தான் எனக்கு தோணுது. எப்படி ஒரு பரவலாக இருந்த டைவர்சிட்டியில் ஒரு யூனிட்டி இருந்ததோ, இந்தியாவில் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் வெவ்வேறு சித்தாந்தங்கள் உடையவர்களாக இருந்த போதிலும், கம்யூனிஸ்டுகள் போராடினார்கள், சுபாஷ் சந்திரபோஸ் தனியாக போராடிட்டு இருந்தார், இங்கே வேற மாதிரி, இங்கே சவுத்தில் வேற மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் நீதி மையம்ங்கிறதே ஒரு கூட்டணி தான். வெவ்வேறு துறையில் இருந்தவர்கள், வெவ்வேறு கட்சியில் கூட இருந்தவங்க விலைக்கு கூட வந்திருக்காங்க நம்ம கட்சிக்கு. அதுக்கு காரணம் அந்த மாற்று சிந்தனை தான். அந்த மாற்று சிந்தனை மக்களுக்காக என்ன வேணால் பண்ணலாங்க, ஆனால் அது என்னுடைய பண சௌகரியத்துக்காகவோ என்னுடைய தேவைக்காகவோ இருந்ததென்றால் அது கூட்டணி அல்ல. அவன் பேர் களவாணி, அது செய்யாது. ஆனால் கூடித்தான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருந்ததென்றால் செய்வோம். அதற்கு எதை வெல்வதற்காக நாம் அதை கூடுகிறோம் என்பதை பார்க்கணும். ஆனால் அந்த இலக்கு வந்தவுடன் மறுபடியும் பொசிஷனுக்கு போயிடணும். இப்படித்தானே வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த வியாபாரமாக செய்யக்கூடாதுங்கிறேன். இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வியாபாரம். அப்படின்னா இத்தனை எம்எல்ஏ நான் உனக்கு விட்டு தரேன்னா, அப்படி பண்ணியாச்சுன்னா நான் அந்த கட்சியை விட்டுட்டு போயிடுவேன், நடக்க விட மாட்டேன். என்னையே மீறி நடந்ததுன்னா அவ்வளோதான், கத்தி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஒழிச்சு கட்டிடுவேன். நாம் வேற ஒரு இது ஆரம்பிக்க வேண்டியிருக்கோம். இந்த வாணி யாருக்கு கொடுக்குறேன்னா, கட்சின்னா இப்படி தான் இருக்கும், இன்றைக்கி இப்படி தான் பேசுவாங்க, நாளைக்கு எல்லாம் வந்ததும் பணம் வந்து குவிஞ்சதும் அவன் திருடனா மாறுறானா இல்லையா பாருன்னு மனசுக்குள்ளே சபதம் போட்டவங்களும் இருக்கலாம் நம் கூட்டத்தில். அவர்கள் களை எடுக்கப்பட வேண்டும், எடுப்பேன். இதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இல்லைன்னா இது ஏன் தைரியமாக நான் சொல்ல முடியுதுன்னா, 40 வயசில் வந்திருந்து நான் நம்பி சொல்லியிருந்தாலும் நம்புவதற்கு ஆள் இருக்காது. நான் இந்த எஞ்சிய வாழ்நாள்னு சொல்லும்போது என்ன சார் அறம் முடித்த மாதிரி நாளைக்கே செத்து போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அது நல்லா இல்லை சார்னு எனக்கு விமர்சனம் சொன்ன ரசிகர்களும் இருக்கிறார். நாளைக்கு இப்போ சாக மாட்டேன்ப்பா, கவலைப்படாத, நாளன்னைக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான். அது பிறந்த போதே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பதில் அவசியம் இல்லை. நான் வந்து ஹார்வர்டுக்கு போயிருந்தேன். ஹார்வர்டுக்கு போயிருந்த போது ரொம்ப அறிவார்ந்தவர்கள், அவர்கிட்ட அறிவுரை கேட்கத்தான் நான் போனேன். எல்லாம் ஒரு திங்க் டேங்க் வேணும் நமக்கு, தமிழகத்தை பெரிய ஒரு ஒரு ஜிடிபி உள்ள ஒரு ஸ்டேட்டாக மாற்ற வேண்டும், அதற்கு இப்போ திட்டத்தோடு தான் அங்கே போகணும் அப்படிலாம் ஆசையோடு நான் அங்கே போனபோது அவர்களுடைய வரவேற்பு என்னுடைய கணிக்கப்பட்ட ஜாதகம் என்று வச்சிருப்பார்கள் இல்லையா, அதில் இதுதான் சினிமா நட்சத்திரம்னு போட்டிருக்கு, வேறு நட்சத்திரம் ஒன்றும் தெரியல அதில் அவங்களுக்கு. அவங்க பார்த்துட்டு கொஞ்சம் என்னென்ன இப்போ என்ன நீங்களும் அரசியலுக்கு வரணுமான்னு தான் ஆரம்பித்தாங்க. அந்த இன்க்ளூஷன் எனக்கு அப்போவே கொஞ்சம் பரவாயில்ல, பட் நம்ம உதவி கேட்டு போயிருக்கோம் அதனால் மரியாதையாக தான் இருக்கணும்ன்ட்டு ஆமாங்க. ஆனால் நான் ஒரு வித்தியாசமான எண்ணத்துலேருந்து எண்ணத்தோடு வந்திருக்கேன். அதான் எல்லோரும் சொல்லுவாங்க, பட் வாட் இஸ் பட் வி டூ ஃபீல் தட் யூஆர் ஸ்லைட்லி மோர் ஆனஸ்டார். ஸ்லைட்லி மோர் ஆனஸ்ட் எனக்கு பத்தாது, அப்போவே கோபம் வந்துருச்சு எனக்கு. எப்படி நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அரசியல்னா உங்களுக்கு ஒரு 20 வருஷம் ஆகும் சார் அப்படின்னாரு. ஸோ இப்போ நீங்கள் எங்ககிட்ட இதுக்கு நான் யோசனைக்கு தான் வந்தேன், 20 வருஷம் ஆகும்னா நத்திங் டு டாக்ன்ட்டேன் நான். இல்லை இல்லை, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்போ அப்படின்னாரு அவர். I am 63. எனக்கு 20 வருஷம்லாம் டைம் கிடையாது சார். I won't be useful. உயிரோடு இருக்கலாம் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருப்பான்னு தெரியாது எனக்கு.
எனக்கு இருக்கிறது 5 வருஷம், அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். ஒரு டெர்மினல் பேஷண்ட் மாதிரி உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன், அதுதான் தமிழகம். நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன், எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் நேரம் இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னிடம் காண்பித்த கனிவே வேறு. அங்கிருந்து தான் துவங்குகிறது மக்கள் நீதி மையத்தின் பயணத்தின் ஒரு பகுதி. அது அங்கே அந்த அந்த இடத்துலையும் கேம்ப் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ தட் இஸ் வை ஐ ஆம் ஹியர் அண்ட் தட் இஸ் வை ஐ வில் மேக் ஃப்ரெண்ட்ஸ் ஓர் யூஸ்ஃபுல் ஃபார் தமிழ்நாடு, அவ்வளோதான். அதுக்கு பேர் கூட்டணி கிடையாது. நான் இன்னைக்கு அது கூட சொல்வேன், அது அந்த சீசிங் ஆஃப் பவர் அண்ட் செட் அந்த மாற்றத்திற்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணலாம். எந்த கட்சியில் நான் போயிருந்தாலும், நேர்மையாக போயிருந்தாலும், நேர்மையின்றி போயிருந்தாலும் என்னை ரொம்ப வசதியாக வச்சுருப்பாங்க. அந்த வசதி எனக்கு வேண்டாம். நான் அதுக்காக அல்ல மக்கள் நீதி மையம் ஆரம்பித்தது. ஸோ கூட்டணிங்கிறதுக்கான வெவ்வேறு அர்த்தங்கள் வர வர உங்களுக்கு புரியும். அரசியல் நடந்துக்கிட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லை, முன்னாடி பார்த்து தான் நம்ம அரசியலை புரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. பின்னாடி போய் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா என்ன செய்தார் என்று பார்த்தீர்களே ஆனால், தமிழ்நாடு காங்கிரஸ் என்னென்ன செய்தது என்று பார்த்தீர்களே ஆனால், இந்த கூட்டணிங்கிறது வந்து எதற்காக, சுதந்திரம் கிடைப்பதற்கு யாரோட வேணால் கை கொடுக்கலாங்கிறது தான் காந்தியாருடைய எண்ணம். முஸ்லீமோடையும் கை கொடுக்குவார், இந்துவோடையும் கை கொடுக்குவார், ஆர்எஸ்எஸோடையும் கை கொடுக்குவார், எல்லாரோடையும். ஆனால் அதுக்கான காரணம் வந்து சூழ்ச்சியாக இருக்கவே இருக்காது, வளர்ச்சியை நோக்கியதாக இருக்கும். அது பிற்பாடு செய்ய வேண்டியவரும். இப்போ நம்ம வந்தது வந்து சுத்தம் பண்ண பக்கெட்டில் தண்ணி ஊற்றி மொத்தமாக எல்லாம் கழுவிட்டு தான் நம்ம அந்த கூட்டணிகளை பற்றி ஆலோசிக்க முடியும். நாளைக்கு சரி நம்மளே சூப்பர் மெஜாரிட்டியில் வந்துட்டாலும் எதிர்கட்சியோட உரையாடல் செய்வதற்கே நாம் மறுத்துவிட்டால் மறுபடியும் இந்த ஆட்சியும் கலைக்க வேண்டியது தான். அப்படி இருக்கக்கூடாது, ஜனநாயகம் அல்ல அது. அதனால் எதிர்கட்சியில் எதிர்க்க இருந்துக்கிட்டு மேஜையை தட்டிக்கிட்டு இருக்காங்களே அவங்க தான் என்னுடைய கூட்டணி. அவங்க கூட என்னால் டயலாக் வச்சுக்க முடிஞ்சு ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக்கிட்டும் ஒன் அப் மேன்ஷிப் காட்டாத ஒரு அசம்பிளியை உருவாக்க வேண்டும் என்பது தான் என்னுடையது. மாற்று கருத்து இருக்கலாம், விமர்சனம் இருக்கலாம், கடுமையாக இருக்கலாம், அது வந்து வாழ குழகுடான் இருக்கக்கூடாது. பள்ளத்தின் வெட்டு ஒன்று துன்று ரெண்டாக இருக்க வேண்டும். அது முடிந்த பிறகு இருவருமே நாம் இந்த தமிழகத்திற்காக முனைந்து விவாதித்து நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்ற முடிவில் செல்ல வேண்டும். அதுதான் நியோ பொலிட்டிக் கல்ச்சரிசம் கல்ச்சர். அதைத்தான் நான் உருவா அதன் விவசாயியாக நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்னன்ஸ் அப்படின்னு உங்களுடைய தேர்தல் உறுதிமொழி ஒன்று இருக்கு சார். நீங்கள் வந்து லாக்டவுன் அப்படிங்கிறது வெரி மெட்டர்னல் டேர்ம், அது பப்ளிக் சர்வீஸ் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு மாத்துங்க, பொதுமக்களும் அரசும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு முன்வைக்கிறீங்க. அரசியல்ல நிர்வாகத்துல அது எப்படி சாத்தியப்படும்? அப்படிப்பட்ட நிர்வாகம் சாத்தியப்படுமா என்ற சந்தேகம் வந்து சீசர் கூட வந்ததில்லை. ஏன்னா அவங்க ஆப்டிக்கலி மக்கள்கிட்ட கேட்ட மாதிரி ஒரு பிளெபிசைட் என்றும் வார்த்தைகள் எல்லாம் அங்கேருந்து தான் வந்தது, லாட்டின் வார்த்தைகள். மக்களுக்கு அதில் பங்கிருப்பதாக நடிக்கவாது வேண்டும் என்று சர்வாதிகாரிகள் கூட நினைத்தார்கள். அதற்கு பிறகு வந்த பல இடங்களில் உங்களுக்கு இந்த 30 கிரேக்க நாடுகள் ஒன்றாக இருந்தபோது எல்லாருக்குமே குரல் இருந்தது. அங்கேருந்து வந்த டெமோக்ரஸி தான் வச்சுங்க. ஆனால் டெமோக்ரஸி என்பது ஒரே விதமான முருகம் அல்ல, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாறி மாறிக்கிட்டே வருது. ஒரு மாதிரி நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை செதுக்கிக் கொள்ள வேண்டும்.